காரைக்கால் அருகே கஞ்சா விற்பனை செய்ததாக 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் சங்கரன் தோப்பு பேருந்து நிறுத்தத்தில் சிலர் கஞ்சா விற்பனை செய்ததாக நிரவி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அத்தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் எஸ்டிஎஃப் போலீசாருடன் இணைந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்று ரகசியமாக கண்காணித்த போது அங்கு 3 இளைஞர்கள் நின்று கொண்டு பொதுமக்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செய்வது தெரிய வந்தது. அதையடுத்து காரைக்கால் பெரியப்பேட்டை சேர்ந்த கார்த்திகேயன், சங்கரன்தோப்பை சேர்ந்த மகேஷ் மற்றும் கமலேஷ் ஆகிய மூவரையும் NDPS மற்றும் JJ சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 50 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலங்களையும் விற்பனை செய்து வைத்திருந்த 1500 ரூபாய் ரொக்கம் மற்றும் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்து காரைக்கால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலாபட் மத்திய சிறையில் அடைத்தனர்.